டேய் ரகு, அவங்க எப்பவுமே பெல் அடிக்கிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி தானடா வருவாங்க. ஆமாண்டா நாராயணா, அவங்க பெல் அடிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தாண்டா வருவாங்களே. டேய் தூபர்ரா, சைலண்டா வந்து உட்காந்துட்டாங்கடா. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் டெஸ்ட்ல தயவு செய்து யாருமே மிஸ்ஸுக்கு வந்து இன்னைக்கு டெஸ்ட் இருக்கு ஞாபகப்படுத்தாதீங்க. ஓகே. ஏய் மீனு, நீ படிச்சுட்டு வந்துட்டியாடி? டெஸ்ட் வைக்கட்டி, அப்புறம் பார்க்கலாம்டி. ஏ நிம்மி, நான் கூட படிக்கவே இல்லைடி. ஆமாம், நீ இப்படி தான் சொல்லுவ, ஆனால் நீ டெஸ்ட்டில் நீ தான் ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்ப. ஆமாம் ஆமாம் நிம்மி. இல்லைடி, நிஜமாக சொல்கிறேன்டி, நான் படிக்கவே இல்லைடி. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். குட் மார்னிங் மிஸ். 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 ஏய் யார் அது குட் மார்னிங்ட்டு ராகம் போடுறது? மிஸ் ரகு நாராயணா தான் மிஸ் ராகம் போடுறது. டேய், உங்க ரெண்டு பேருக்கும் ஒழுங்கா குட் மார்னிங் சொல்ல தெரியாதா? ஆ தெரியுமே மிஸ். குட் மார்னிங் மிஸ். இதை முதல்லே சொல்றதானே, எப்பவுமே ராகம் போட்டுனே தான் சொல்வீங்களா? சரி சரி, யாரெல்லாம் டெஸ்ட்டுக்கு படிச்சுட்டு வந்திருக்கீங்க? படிக்காதவங்க எல்லாம் எழுந்துருங்க. டேய் நாராயணா, நம்ம சொல்லாமலே மிஸ்ஸே கண்டுபிடிச்சிட்டாங்களேடா, மிஸ்ஸுக்கு நல்ல ஞாபக சக்திடா. ஒருவேளை மிஸ் டெய்லி வல்லாரைக்கீர சாப்பிட்றாங்களோ, அதனாலதான் ஞாபக சக்தி ஜாஸ்தியா இருக்கு போல இருக்கடா. நம்ம சாப்பிட்டா மட்டும் அது ஏன்டா ஒர்க் அவுட்டே ஆக மாட்டேங்குது. ஏய் நாராயணா, ரகு, அங்கே என்ன முழுமுழுன்னு பேச்சு? எழுந்துருங்க ரெண்டு பேரும். என்னடா முழுமுழுன்னு பேச்சு, நீயும் நாராயணாவும்? இல்லை மிஸ், எங்களுக்கு ஒரு டவுட்டு. என்னன்னா, நாங்கள் படிச்சது எங்களுக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது, ஆனால் டெஸ்ட்டு வைக்கிறேன்றீங்க, உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்குது, அதான் நீங்கள் விளையாடுக்கிற சாப்பிடுவீங்களோன்னு நினச்சோம். அந்த கீரை நீங்கள் என்ன கடையில் மிஸ் வாங்குறீங்க? டேய், நான் விளையாடுக்கிற வாங்கி சாப்பிட்றேன்னு உங்கள்கிட்ட சொன்னாடா. டேய் ரகு, கொஞ்சம் கம்முன்னு ரெண்டா. சரி சரி, இன்னைக்கு டெஸ்ட் வந்து ரிட்டர்னா இல்லாமல் ஓரெல்லாம் நான் கேட்க போறேன். நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் கரெக்டாக பதில் சொல்லுங்க. அப்பாடா, ஓரளவுக்கு நம்ம தப்பிச்சோண்டா. டே ராகுல், அதான் இல்லை, இப்போதான் நம்ம சமத்தியாக மாட்டிக்கிட்டோம் மிஸ்கிட்ட. எப்படி சொல்கிறேன் நாராயணா, ரைட்டிங் டெஸ்ட்னா வந்து அடி லேட்டாக தான் கிடைக்கும், இது ஓரல் டெஸ்ட் தானே, அடி உடனே கிடைக்கும், நீ வேணா பாரு. ஆமாண்டா. ஓகே, ஓரல் டெஸ்ட் ஆரம்பிக்கலாமா? வேணான்னு சொன்னா விடவா புரியுங்க. திருக்குறளை இயற்றியவர் யார்? மீனு நீ சொல்லு. திருவள்ளுவர் மேம். நாராயணா நீ சொல்லு, திருக்குறளில் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்கு? மிஸ், எங்கள் அம்மா யாரையும் அதிகாரம் பண்ணக்கூடாது, அமைதியாக இருக்கணும், அமைதியாக பேசணும்னு சொல்லியிருக்காங்க மிஸ், அதனால் நான் அந்த சப்ஜெக்டே எடுக்கல மிஸ். நான் படிச்சுட்டு வரானா? என்னடா கதை அளக்கிற, போய் வெளில போய் இல்லை. டே ரகு, நான் வெளில போகிறேன், நீ வந்துரு சரியா? நானும் வரேன்டா. ரகு, ஒரு 5 குரல் சொல்லு. எனக்கு மிமிக்ரி பண்ண தெரியாது மிஸ். உன்னை யாரா மிமிக்ரி பண்ண சொன்னாங்க? நீங்க தான மிஸ் சொன்னீங்க, ஒரு 5 குரல் சொல்லுன்ட்டு. எனக்கு என் வயசுல மட்டும்தான் மிஸ் பேச தெரியும். வெளியே போய் முட்டி போடு போ. மினி நீ சொல்லுமா, திருக்குறளின் முப்பெரும் பிரிவுகள் என்னென்ன? அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் மிஸ். இதுதான் முப்பிரிவுகள் மிஸ். பாரடி மீனு, எல்லாருக்கும் கஷ்டமா கேட்டுட்டு இவளுக்கு மட்டும் ஈஸியா கேக்குறாங்க மிஸ். சரி விடுடி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே. அது ஏன்டி மிஸ்ஸோட முகம் ஏன்டி சொன்னாக்கா மூஞ்சி மாதிரியே இருக்குது? அப்ப இனிமே நம்ம மிஸ்ஸுக்கு சொன்னாக்கான்னு பேர் வச்சிடலாம் போல இருக்குது. ஏ பிள்ளைகளா, நாளைக்கு மறுபடியும் டெஸ்ட் வைப்பேன், ஒழுங்கா படிச்சுட்டு வந்துருங்க சரிங்களா?